Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தட்டைப்பயிறு இனிப்பு சுண்டல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் தட்டைப்பயிறு எடுத்துக்கேன். 8 மணி நேரம் தண்ணில ஊற வச்சு அதுக்கு அப்புறம் எடுத்து நல்லா அலசிட்டு அப்புறம் குக்கர்ல சேர்த்துக்கோங்க. சோ ஊற வச்சதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு இருக்கணும். 250 ml அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். உப்பு ரொம்ப சேர்க்கவேனா, ஏன்னா நம்ம இனிப்பு சுண்டல் செய்றோம் அப்படிங்கறதனால உப்பு கம்மியா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தட்டப்பை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். தண்ணி ஊத்தி குக்கரை மூடி ஒரு விசில் ஹை ஃபிளேம்லயும் 7 நிமிஷம் லோ ஃபிளேம்லயும் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்ததா நம்ம ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பெள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பெள்ளு சேர்த்துக்கோங்க, வெள்ளை எள்ளு சேர்க்க வேணாம். எள்ளு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வறுபடுச்சுன்னா நமக்கு வெடிச்சு வரும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம அரைச்சோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு அந்த எள்ளு வந்து எள்ளுலேருந்து எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால லைட்டா ஒரு 2 சுத்தி சுத்தி எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்ததா வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளம், அதாவது 1/2 வெள்ளம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுல 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இது நல்லா வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதாவது கொஞ்சம் அந்த நுரைச்சு வந்தா போதும், அதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்ப அடுத்ததான் நம்ம வேக வச்சிருக்க அந்த தட்டைப்பயிரையும் தண்ணி இல்லாம வடிச்சிட்டு ஒரு பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நம்ம வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்க அந்த எள்ளு சேர்த்துக்கலாம். சோ வறுத்த எள்ளு சேர்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப வாசமா இருக்கும். இப்போ அடுத்ததான் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவன தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் இது கூட ஒரு 3 ஏலக்காய் நான் வந்து இடிச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம காய்ச்சி வச்சிருக்க இந்த வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நமக்கு இனிப்பு தகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப வாசமான தட்டைப்பயிறு இனிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.